வணக்கம், நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் அக்யூட் லெரிஞ்சைட்டிஸ். இந்த அக்யூட் லெரிஞ்சைட்டிஸ்னால் என்ன? நம்ம குரல் வளத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை தான் நம்ம வந்து லெரிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட முக்கியமான சிம்டம் என்னென்னு பார்த்தோம்னா வாய்ஸ் சேஞ்ச். ஓகே, இதனால் வேறு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரலான்னு பார்த்தா, ஒன்று நம்மளுக்கு பேசுகிறது கஷ்டமாக இருக்கலாம், இல்லை முழுங்கும் போது வலிக்கலாம், இல்லை பேசும் போது வலிக்கலாம், மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இருமல் இருந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இல்லை நம்மளுக்கு ஒரு வேளை இது வந்து இன்ஃபெக்ஷனால் வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபீவர் மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். ஓகே, இது வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ரொம்ப காமனானது வந்து இன்ஃபெக்ஷன். ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் நம்மளுக்கு இந்த குரல் வளத்தில் இன்ஃபெக்ஷன் வர்றது தான் ரொம்ப காமன். இது இல்லாமல் வேறு எதுனாலெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அப்யூஸ். வாய்ஸ் அப்யூஸ்னால் நம்ம குரலை வந்து ரொம்ப வசதி பேசுறது, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வேறு எதுனாலெல்லாம் வரலான்னு பார்த்தோம்னா, ஒன்று அசிடிட்டினால் வரலாம், இல்லை பொல்யூஷன்னால் வரலாம், இல்லை நம்ம லாங் டைம் இந்த ஆஸ்மாவுக்காக இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால கூட இந்த அக்யூட் லெரிஞ்சைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ எப்படி நார்மலாக வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும் போது இந்த குரல் வளம் ரெண்டும் ஒன்றா கூடிரும், மூச்சு விடும் போது குரல் வளம் விரிஞ்சிக்கும். ஸோ அந்த க்ளோஸ்ட் கிளாட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த குரல் வளம் மூடி இருக்கும் போது நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து அந்த குரல் வளத்தை வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி அதுலேருந்து கண்ட்ரோல் ரிலீஸ் ஆஃப் ஏர், கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வெளியே வந்து அந்த காற்று வந்து தான் நம்ம வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக ரெசனேட் பண்ணி நம்மளால் அது உச்சரிப்பாக வருது. ஓகே, இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரல் வளம் வீங்கிடும். ஸோ அப்போ வீங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளால் வந்து சஃபிஷியன்ட் ப்ரெஷரை வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது, அதையை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியன்ட் ப்ரெஷரை வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது, அதனால தான் நம்மளுக்கு வந்து பேசுகிறது முடியாமல் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால பேச முடியாதுன்னு தெரிஞ்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பேசுகிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அந்த ஷார்ட் டேர்மில் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பிரச்சனை வந்துடாது, பட் ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி பேசும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த அக்யூட் லெரிஞ்சைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமானது வாய்ஸ் ரெஸ்ட். முடிஞ்சளவுக்கு கம்ப்ளீட்டாக பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பட் அப்படி என்னால் சுத்தமாக பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னா, உங்களோட நார்மல் வாய்ஸில் பேசுங்க. நம்ம விஸ்பர் பண்ணுறது, ரொம்ப குசுகுசுன்னு பேசுறது, இல்லை சத்தமாக பேசுறது, அதில் ரெண்டு எது செஞ்சாலுமே அது வந்து உங்கள் குரல் வளத்தை இன்னுமே அதிகமாக பாதிக்கும். அப்புறம் டயட்ரி மாடிஃபிகேஷன், முடிஞ்சளவுக்கு டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. இந்த ரொம்ப காரம், ஆயில், இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸு, இந்த அசிடிக் ஃப்ரூட்ஸு, இதெல்லாமே முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு நிறையா தண்ணி குடிங்க, அண்ட் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நிறையா ஹியூமிடிஃபைட் ஏர், ஸோ கொஞ்சம் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.